எல்லாரும் நினைக்கலாம்னே அதெல்லாம் முடியாதுனே ஒரு ஆலமரத்தை வந்து வேறோட சாய்க்கிறது தவறு அது எப்படி இருந்தாலும் சின்ன விழுது இருந்தாலும் அண்ணாமலை சீமான கிடையாது ஒரு இது சிந்தனைவாத இயக்க போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால சொல்ல பத்து நாய் போ வேட்டை நாய் போராட்டத்துல நாலு நாய் வந்து ஒரு வெறி நாய் இருக்கான் ஒரு நாலு ஆடு மாடை கடிச்சிடும் அதுக்காக வந்து அந்த நாய்களை கணக்கில் எடுக்க கூடாது ராஜீவ் காந்தி இல்லுங்க மக்களுக்கு துரோகம் பண்ணவே இல்லை அவரு பிரபாகரனுக்கு துரோகம் பண்ணல உலகத்துல எல்லா நாடுகளுமே தலையிட்டு தலைவா காங்கிரஸ் மேல நீங்க குற்றம் சொல்லுறது வந்து அது சரியான பாதை இல்லை சீனாக்காரங்களோட சப்போர்ட் இருக்கு ஆமா அதாவது இந்தியாக்காரங்க வந்து இந்தியாவில் வந்து நமக்கு மக்களை நேசித்த மக்கள் தான் இந்தியாதான்

எப்போதுமே இந்தியாவில் இந்தியா கூட்டணியை நேசிப்பவங்க நல்ல நல்ல மனிதர்கள் காங்கிரஸ் அடிக்கிறதா ஒரே குறிக்கோடுங்கிறாங்க அது யாராலையும் முடியாத தலைவா ஏன் தலைவா தான் தேவை பழைய மாதிரி காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு காண்டி சுலாம ஒவ்வொருத்தருக்கு யூகோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க மற்றபடி காங்கிரஸ் ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியே இருந்துக்கிற இந்த இடத்துல ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு சொல்றது எப்படி நான் பாக்குறேன் ஏன்னா காங்கிரஸ் இதுக்கு திராவிட கட்சிக்கு வெதப்பட்டவர் வந்து தந்தை பெரியார் தந்தை பெரியார் எங்கேருந்து வந்தார் காங்கிரஸ்லேருந்து வந்தார் அப்போ அவரோட இதை வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் அண்ணா துறையும் அவர்கிட்ட இருந்து வந்தவர் அதனால இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு கட்சியை அழிக்கிறது அளவுக்கு வந்து இப்போ ஆனால் எல்லாரும் நினைக்கலாம்னே அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு ஆலமரத்தை வந்து வேறோட சாய்க்கிறது தவறு அது எப்படி இருந்தாலும் சின்ன விழுது இருந்தாலும் எதிரி யாரு அண்ணாமலையா சீமானா

லண்டன்காரன் வச்ச தீயில இன்னைக்கு வரைக்கும் ஜாதி கொடுமை வந்துகிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம நூறு ஆண்டு இல்ல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு வந்தாலும் இனப்படுகொலைக்கு காரணம் வந்து காங்கிரஸ் கிடையாது அது பல பேரோட தூண்டுதல் இருக்கு ஈழ போராளிகளுக்கு காங்கிரஸ் ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு

ராஜீவ் காந்தி இல்லைங்க மக்களுக்கு துருவம் பண்ணவே இல்லை அவர் பிரபாகரனுக்கு துருவம் பண்ணல என்னன்னா அவங்க வந்து பாதுகாப்புக்கு அனுப்புனாங்க இங்க இருந்து அந்த பாதுகாப்புக்கு அனுப்பும் போது அந்த சில ஒரு சில அதாவது பத்து நாய் போ வேட்டை நாய் போற இடத்துல நாலு நாய் வந்து ஒரு வெறி நாய் இருக்கும் ஒரு நாலு ஆடு மாடை கடிச்சிரும் அதுக்காக வந்து அந்த நாய்களை கணக்கில் எடுக்கக்கூடாது நடக்கும்போது ஏன்

அழுத்தம் கொடுக்கல அதாவது அண்டை நாடு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆதரவு ஒரு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாருன்னு ராணுவத்தை வச்சு சரி பண்ணுறதுக்கு போனாங்க சரி பண்ண முடியாத பட்சத்தில் அந்த இராணுவம் வந்து உலக நாடு உலக முக்கால் லட்சம் பேரை கொண்டதுக்கு சீனா தலையிட்டு இருந்துச்சு இன்றைக்கி உக்ரைன் இருந்துச்சு அமெரிக்கா தலையிட்டு இருந்துச்சு லண்டன் தலையிட்டு இருந்துச்சு உலகத்தில் எல்லா நாடுகளுமே தலையிட்டு தலைவா காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு காங்கிரஸ் மேல நீங்க குற்றம் சொல்லுறது வந்து அது சரியான பாதை இல்லை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுச்சு மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு கடைசி நேரத்தில் அந்த ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழலுக்கும் ஆளாச்சு அதனால வந்து நம்ம ராணுவத்தை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க அது ஒரு கடைசி நெக்அப் பாயிண்ட்ல செஞ்சது ராஜபக்சே அவங்க பின்னாடி வந்த ஆளுகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து காங்கிரஸ் துணையோட தான் வந்து விடுதலை புலிகளை அழிச்சோங்கிறாங்க

அப்போ வந்து என்ன சீனா காரங்களோட சப்போர்ட் இருக்கு சீன கடலை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக ஆமா இந்தியா அதாவது இந்தியா காரங்க வந்து இந்தியாவுல வந்து நமக்கு மக்களை நேசிச்ச மக்கள் தான் இந்தியா தான் இலங்கை தமிழர்கள தான் கடைசி நேரத்தில் அவங்களோட கட்டுப்பாடை மீறி போயிருச்சு அவ்வளோதான் ராஜபக்சே அவரே சொல்றாரு நாங்கள் காங்கிரஸ் துணையோட இருந்த அந்த ஆட்சி துணையோட தான் நாங்கள் வந்து இல்லை இல்ல இல்ல அது தவறு சொல்றாரு அது தவறு அவர் அரசியல் நாடகம் போடுறக்கா அவரோட சுயலாபத்துக்காக காங்கிரஸை மென்ஷன் பண்றாரு ஒழிய தவறு இல்லை இல்ல அது தவறான செயல் அவரோட சுயலாபத்துக்காக செஞ்சாரு அது ஜனசைலயே ஒத்துக்க வைக்க முடியல அது ஒரு படுகொலைன்னு சொல்ல மாட்றாங்கல்ல அதுக்கு அதுக்கு காங்கிரஸ் ஐநாவில் இவங்க பொது அறிக்கை தான் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க அவங்க அதுக்கான போராட்டங்கள் நடத்தல அது ஒரு ஜனசைட்லயே அவங்களால சொல்ல முடியல அது ஒரு இனப்படுகொலைன்னு சொல்லியிருந்தா அது மனசு அதுக்கான அந்த மக்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு இனப்படுகொலைன்னு காங்கிரஸ் பல தடவை சொல்லிருச்சு தலைவா சொல்லிருச்சு ஆனா சில பேர் வந்து இன்னைக்கு இருக்கிற நூறு சதவீதம் ஊடகங்கள் வந்து நூறு சத ஊடகங்கள் வந்து இப்போ நம்ப முடியாத சூழ்நிலைக்கு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால எதையுமே நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை அதனால வந்து எதுவும் பண்ண முடியாது ஆனால் இடுப்ப இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸும் திமுக வந்தானா திமுக ஆட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அன்னைக்கு நினைச்சிருந்தா காங்கிரஸ் இந்திய அளவில் இருந்தா கூட தமிழ்நாட்டில் திமுக வந்து பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாம் ஏகாதிபத்திய எழுத்து ஏகாதிபத்தியத்தை எழுத்து எந்த வேலையும் செய்ய முடியாதுனே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் முடியல கைவிட்டுட்டாங்க ஏன் இவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி பிजेपी வந்து ஒரு காங்கிரஸ் கரசனா बीजेपी எல்லாருக்கும் மேலயே தவறுகள் இருக்கத்தானே செய்யுது இல்ல சொல்லல ஒரு தலைவர் இருக்காருன்னா ஒரு இடத்துல தவறு நடக்கும் அது அது சின்ன தவறுலனே மிகப்பெரிய தவறு சத்தியமே பூரா நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாலும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றீங்களே தா அண்ணே அப்படி இல்லனே ஒரு அது காங்கிரஸுக்கு நான் சப்போர்ட் சொல்லலை சொல்லலாம் இல்லை 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 ராஜீவ் காந்தியும் தான் பண்ணாரு சில தவறுகள் நடந்தது வந்து உண்மை இல்லை 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 அவர் இன்னைக்கு உயிரோட இருந்தது தான் அந்த நாடை மீட்டெடுத்துருப்பாரு கச்சத்தீவை மீட்டெடுத்துருப்பாரு ஆமாம் இலங்கை படுகொலை நடந்ததுக்கான தீர்மானமும் கிடைச்சிருக்கும் நமக்கு ஒரு இனப்படுகொலைக்கான தீர்வும் கிடைச்சிருக்கும் அவங்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை நடக்கும் போது அவங்கெல்லாம் வயசுலேயே சின்ன ஆளுக அவங்களுக்கான பண்ண அந்த டையத்தில் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மே இது பவரே இல்லை அப்போ எப்படி பண்ண முடியாது இப்ப போய் எப்படி பண்ண முடியும் இப்போதான்

அத காங்கிரஸ் பண்ண முடியுமா ஒரே ஆளு சீமான் சீமான எதிர்த்து நிக்கிறதுக்கு காங்கிரசுக்கு இந்த சூழ்நிலையில இப்போதைக்கு காங்கிரஸ் தனியா நிக்கிறதுல அவ்வளவு நல்லா இருக்காது

யார் சொன்னாலும் சரி சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்னும் நூறாண்டு ஆனாலும் காங்கிரஸ் இருக்கும்னே அதுக்கான இரநூத்தம்பது சீட்டு குறையாம பிடிக்கும்னே பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் காங்கிரஸ் இரநூத்தம்பது சீட்டு குறையாம பிடிக்கும் ஆஹ் ஆட்சியை கண்டிப்பா பிடிக்கும் ஆட்சியை பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னே நன்றி